ஹாய்ப்பா, ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோ பொண்ணோட ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். பையனோட ரூம் வந்து அப்புறம் க்ளீன் பண்ணுறேன் அந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அவன் வந்து ஊருக்கு போயிருக்கான். எங்கே போயிருக்கானா? மும்பை. எதுக்கு போயிருக்கான்னா, ஜியோ ஒலிம்பிக்கில் வந்து தமிழ் கமெண்ட்ரி அவன் கொடுக்குறான், அதனால் போயிருக்கான். எனக்கு இதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் கேளுங்கள், ஜியோ ஒலிம்பிக் லைவில் வந்து தமிழ் வாய்ஸ் வந்து ஒரு நிறைய பேர் கூட, ஒரு 5-6 பேர் கொடுக்குறாங்க, அதில் என் பையனும் கொடுக்குறான். இப்போ வந்து ரூமை வந்து க்ளீன் பண்ணிடுறான். எல்லாம் எப்படி போட்டிருக்கான் பாருங்களேன், நிறைய அந்த நோட்ஸ் எல்லாம், ஒவ்வொரு பிளேயர்ஸ் பற்றி நோட்ஸ் எடுத்து அவங்கள பற்றி டீட்டெயிலாக அது இதுன்னு எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கான். அந்தந்த பிளேயருக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்கும், எப்போ விளையாட்டில் நுழைஞ்சாங்க அப்படின்றத பொறுத்து, யார் என்னன்னு தெரியும். அவங்கள பார்க்க, அவங்கள அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடலான்னு இருப்பாரு. நான் ஆசைப்பட்டு டொயிங் டொயிங் வாசி வச்சு அறுத்து போட்டு இப்போ சும்மா தொங்கிடுவோம். ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணவே விட மாட்டான். எப்போ பாரு, படுத்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இல்லாட்டி விளையாண்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி இந்த ரூமை வந்து நம்ம பேகெல்லாம் எடுத்து ஒட்டரை அடித்து பாத்ரூமுக்கு வந்து இங்கே ஒரு வாசல் இருக்குது, ஆனால் இது யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு பாத்ரூமுக்கு 2 வாசல், இந்த பக்கம் ஒன்று, வெளிப்பக்கம் ஒன்று. எப்படி கிடக்கு பாருங்க. அவ்வளோ பெரிய 5-ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலும் இந்த ரூமில் வந்து அவனுக்கு இந்த கட்டிலில் உருண்டாக தான் அவனுக்கு சொல்கிறோம். சரி பாவம், ஓரளவு நம்ம க்ளீன் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன். ஏன்னா இருக்கும்போது இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். இந்த கார்பெட்டை வாஷுக்கு போட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. பால்கனி எப்படி வச்சுருக்கான் பார்க்கலாமா? பெருக்க விட மாட்டேன். இந்த ரூமுக்கு வந்தால் இது மீட்டிங்கு இது அது சொல்லி எப்படி கிடக்கு பாருங்கப்பா. நானும் சுத்தம் பண்ணுறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தெரியுறேன், ஆனால் இப்போ இவன் ரூம் எங்கள் வீட்டிலே எப்படி கிடக்கு? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். இருக்கு வேலை இங்கே எல்லாமே. ஒரு நாள் இது நான் செய்ய முடியாது. யாரையாவது கூப்பிட்டு இந்த ஷெட்டுக்கு கீழே, கீழே ஷெட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ என்ன, ஒரு 1 மந்த் முன்னாடி தான் க்ளீன் பண்ணோம். இந்த ஆடி மாத காற்றுல இந்த தென்னமரத்து பட்டையெல்லாம் கீழே விழுந்து இப்படி கிடக்கு. எல்லாத்தையும் ஓரளவு டீப்பாக இது முடியல, ரூமும் இந்த பால்கனியும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஐப்பா, ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது இந்த டீப்பாய் மேலே அவ்வளோ ஷூ இருந்தது, அவ்வளோ அழுக்கு இருந்தது, எடுத்துகிட்டு ஒரு பழைய டவல் போட்டிருக்கேன். நான் ஊர் போயிருக்கேன்ல, அந்த கிட்டு பேகெல்லாம் இங்கே வைப்பான். இந்த பேகெல்லாம் வந்து இந்த மாதிரி இங்கே மாட்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஷீட்டு மாதிரி தொங்க விட்டுருக்கேன். ஸ்க்ரீன் போட்டால் அந்த இடத்துல ஸ்க்ரீன் தேவையில்லை, சும்மா ஜன்னல் கம்மி ரொம்ப டஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் கட்டில் இந்த கொஞ்சம் இப்படி இருந்த இப்படி இருந்தது, இங்கேருந்து அந்த பக்கம் தள்ளி வச்சுருக்கேன். கார்பெட் போட்டாச்சு. இந்த டேபிள் வந்து இந்த ஓரம் எல் மாதிரி இருந்தது. எவ்வளோ ஷூ பாருங்களேன், எவ்வளோ ஷூவை இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். சில இந்த ட்ராயரு இந்த கபோர்டெலாம் நான் திறக்கவே இல்லை. சரி ஏதாவது வச்சுருப்பாங்க, அப்புறம் இதை காணும் அதை காணும்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த ரெண்டு இதையுமே நான் திறக்கலை. அங்கே இருந்த கம்ப்யூட்ரு இந்த பக்கம் வச்சாச்சு. இந்த ஜன்னலில் ஸ்க்ரீன் வேணாம், ரூம் வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஓரளவு கார்பெட்டை இங்கே போட்டாச்சு. ஓ சேரு எப்படி இருக்கேன் பாருங்கள், காலையிலேருந்து க்ளீன் பண்ணி க்ளீனிங் 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 தான். அவ்வளோதான்ப்பா. பால்கனியும் ஓரளவு பெருக்கியாச்சு. பால்கனியும் நல்லா சுத்தமாக பெருக்கி டஸ்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு தான் நல்லா சோப் போட்டு கழுவணும், ஏன்னா மழைலாம் வந்து தலை தரையெல்லாம் வந்து கரக்கரையாக இருக்குது. அதனால் நாளைக்கு தான் தரையெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவி விடணும். நைட்டாச்சு, டின்னர் பண்ணுற டைம் வந்தாச்சு. லஞ்சு முடித்து ஆரம்பித்தது, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இங்கே இருந்தது, இந்த செவுறு வரும் இந்த இடத்துல இருந்தது. அதை தூக்கி இந்த பக்கம் வச்சுருக்கேன் வந்து. ஆனால் எனக்கு இருக்குது சமத்துட்டு, ஏமா இதெல்லாம் சரிங்க, இதெல்லாம் இங்கே தானே இருக்கணும், இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து இந்த கபோர்டு ஃபுல்லாக துணியெல்லாம் கரெக்ட் பண்ணி அடுக்கியிருக்கேங்க, காலி பண்ணியிருக்கேன். அது இருக்கட்டும், இந்த கபோர்டும் துணியெல்லாம் அடித்து அடுக்கியாச்சு ஓரளவு எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, இன்றைக்கோட விமல்ராஜ் ரூம் க்ளீனிங் வேலை முடிஞ்சது. நான் வந்த அன்னைக்கு திரும்ப நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரிங்களா, வந்த நிமிஷம் எப்படி ஆக்கி போடுறாங்க. என்ன நூடுல்ஸ் இது? புல்டாக். ஆ புல்டாக் கொரியன். சூப்பராக நைட்டு டின்னருக்கு எனக்கு வேணாம். நாங்கள் சோறு சாப்பிட்டதுனால எங்களுக்கு சோறு, எனக்கு சோறு வேணாம். பையன் இல்லைன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நாங்கள் ஏமாற்றிக்குவோம். இப்போ இவன் வந்து ஏமாற மாட்டேன், நாங்கள் மட்டும் சோறு தின்னுட்டோம். நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மேலே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு சிம்பிளான மத்தியானம் சமைச்ச சாப்பாடு சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. இது என்னது?
இது அதோட சாஸ், கார சாஸ் மீதி வச்சுட்டேன். பயமாக இருக்குமா, காரமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தருவியா? ஓகே, அவள் செய்யட்டும். இன்னைக்கு வந்து என் பொண்ணு சாப்பாடு கட்டி கொடுன்னு சொன்னாங்க, அதனால் வந்து சரி கொஞ்சமாக தேங்காய் சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டம்ளர் அரிசி வேக வச்சு வச்சுருக்கேன், சிம்மில் இருக்குது. இது எங்கள் பெட்டுக்கான ரைஸு. பால் கொஞ்சமாக காஃபிக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். டிகாஷன் ஊற்றியாச்சு. என்ன ரைஸுன்னா தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக நறுக்கணும் இல்லைனா துருவணும். வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சாதம் வந்து ஒரு அடுப்பில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு, அது கொஞ்சம் வேகணும். ஆனால் தேங்காய் சாதத்துக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக நெத்துனத்தா இருந்தால் தான் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுடலாம். தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகுலாம் தாளிக்க போகிறதில்ல, கடுகு பூண்டு இதை எதுவுமே தாளிக்க போகிறதில்ல. கருவேப்பிலை கூட போட போகிறதில்ல, வெறும் உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் வந்து அலசி போட்டு இந்த தண்ணியும் போதுமானது, தனியாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு கலந்து மிளகாத்தூள் போட்டால் போதும். இது வந்து எண்ணெயில் பொறித்து எடுக்கிற மாதிரி, ஆனால் ரொம்ப எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக இதிலே ஃப்ரை பண்ணி எடுத்து போகிறேன். என்ன நூடுல்ஸ் இது? புல்டாக். ஆ, புல்டாக் கொரியன். சூப்பராக நைட்டு டின்னருக்கு எனக்கு நாங்கள் சோறு சாப்பிட்டதுனால எங்களுக்கு சோறு, எனக்கு சோறு வேணாம். பையன் இல்லைன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்டு நாங்கள் ஏமாற்றிக்குவோம். இப்போ இவன் வந்து ஏமாற மாட்டேன், நாங்கள் மட்டும் சோறு தின்னுட்டோம். நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மேலே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு சிம்பிளான மத்தியானம் சமைச்ச சாப்பாடு சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. இது என்னது? இதோட சாஸ், கார சாஸ் மீதி வச்சுட்டேன். பயமாக இருக்குமா, காரமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தருவியா? ஓகே, அவள் செய்யட்டும். இது வந்து தேவையான அளவு கூலிக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவு கடமை மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இது போதும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோ அங்கே தண்ணியெல்லாம் சேர்க்க தேவைன்னா இதை வந்து மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சிடலாம், ரொம்ப நேரம் மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி சேர்க்கலாம், கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் வெந்த உடனே மூடி எடுத்துகிட்டு சிம்மில் போடணும். இப்போதைக்கு இது என்னாச்சுன்னு தொடர்ந்து பார்த்துடலாம். லைட்டாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஆகும். நம்ம தண்ணி தனியாகவே சேர்க்கலாம். அலசி போடும்போது உள்ள தண்ணி தான். இப்போ என்ன பண்ணோம்னா திரும்ப மூடு கையில் அடுப்பு அப்படியே நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஓரளவு கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சு வேறு அடுப்பில் மாற்றி சிம்மில் வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து நம்ம தேங்காய் சாதம் தாளிச்சிடலாம். இப்போ வந்து இந்த கடாயில் தேங்காய் சாதம் தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். கண்டிப்பாக தேங்காய் சாதம் வந்து தேங்காய் எண்ணெய் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இந்த கடாயை டக்குன்னு காஞ்சிடும். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கடுகு வேணும், சீரகம் தேவையில்லை, வேர்க்கடலை தோல் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணும்னாலும் தாளிச்சுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் போட போகிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பெருங்காயம் இதுதான் தாளிக்கிறதுக்கு வேணும். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள்
முந்திரி சேர்க்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு சேர்க்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலையும் சேர்க்கலாம். இது மூணு எது வேணாலும் சேர்க்கலாம், மூணுமே வேணும்னாலும் சேர்க்கலாம். கடுகு பொரியட்டும். இந்த டைமில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் இந்த பத்தமல்லி கருவேப்பிலை பச்சைமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த ஆயிலில் கொஞ்சம் கூடுதலாகவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏற்கடலை கொஞ்சம் கோடுன்றவங்க வந்த உடனே தேங்காவை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப டீப்பாக வதக்க வேணாம், லைட்டாக வதக்கிக்கலாம். வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன், எதுவும் எதுவாக இருக்குது. இந்த டைமில் இந்த ரைஸ் மேலே கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக போதும், அப்போ தான் குழையாமல் நல்லா இதுவாக இருக்கும், ரைஸ் அப்படியே ஆறட்டும். இதெல்லாம் இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடணும், கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் டீப்பாக வறுத்துக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ்க்கும் சேர்த்துன்றதுனால கூட கொஞ்சம் உப்பாகவே நான் சேர்க்குறேன். சிம்மில் அப்படியே தான் இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். முன்னாடியே போட்ட கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிரும், இந்த டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் சாதம் ஆறிச்சு நினைக்கிறேன். இது வந்து கரண்டி போட்டு இதுவாக கிண்டாமல் கரண்டியோட பின்னாடி சரி வச்சு மெதுவாக அப்படி இது பண்ணி விடுவேன். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். வணக்கம்ப்பா, இன்றைக்கி என் பொண்ணு லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு மறுபடியும்னா உருளைக்கிழங்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மொறு மொறுன்னு ஆகட்டும்னு அடுப்பில் வச்சுருக்கேன். அவ்வளோதான்ப்பா, அவள் மதியானத்துக்கு லஞ்சு கட்டியாச்சு. லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கும் பண்ணியாச்சு. இப்போ காலையில் சாப்பிட்டு போகிறதுக்கு கேழ்வரகு சேமியால் தான் உப்புமா மாதிரி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடுகு இல்லை, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றின முன்னாடி இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் பண்ணணும், கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து சிம்மில் தான் வச்சு சொல்லுவேன். கடுகு நம்ம பொரியட்டும். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. அப்புறம் அடுப்பில் வந்து இதில் ஊற்றுறதுக்காக சுடுதண்ணி வச்சுருக்கேன். சிலர் வந்து சுடுதண்ணியில் வச்சு வேக வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு செய்வாங்க, நான் பிளைனாக தான் செய்ய போகிறேன். இதுதான் கேழ்வரகு செய்யுமே, இந்த அளவு தான் செய்ய போகிறேன். எடுத்து வச்சுருக்கேன். கடுகு பொரியோட இதை வதக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு, வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது காய்கறி சேர்த்து கிச்சடி மாதிரி கூட பண்ணலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். லைட்டாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஓரளவு செஞ்சாயிடுச்சு. இந்த டைமில் சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா இது வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு முன்னாடி அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ சேமியா என்னாச்சுன்னு பார்ப்போம். ஓரளவு தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கலாம். எப்பவுமே உப்புமாவுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுடலாம். அதுதான்ப்பா காலையிலேயே வந்து என்ன லஞ்ச் ரெடி பண்ணணும்னா தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு,
சாப்பிட்றதுக்கு அதாவது கேழ்வரகு சேமியா உப்புமா தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.